வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா ஆத்திரப்பத்தை அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, நேற்று நைட் வந்து டிடிடி வந்து திருமலா ஆத்திரப்பத்தி தேவஸ்தானம் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அந்த விஷயம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆர்ஜித சேவாஸ் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பக்தர்களுக்கு வந்து அனுமதி தராங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா, ஆர்ஜித சேவாஸ்ன்றது நிறைய ரகமான சேவாஸ் இருக்குது. இதில் ஆர்ஜித சேவாஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டெய்லி சேவாஸ், வீக்லி சேவாஸ், மந்த்லி, இயர்லி இருக்குது. இதில் வந்து சுவாமியை, மூலவரை வந்து கிட்டோ முதல் படி இருக்குல்ல, குலசேகர ஆழ்வார படி, அந்த குலசேகர படியாண்ட போயிட்டு சுவாமியை கிட்ட போய் பார்க்கணும் அனு நம்ம போல் சர்வசாதாரணமான பக்தர்களுக்கு, அதாவது விஐபி லெவலில் சர்வசாதாரணமாக நம்ம போல் பக்தர்கள் சுவாமியை போய் கிட்ட பார்க்கணும்னா, அதுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் வேன்னு பார்த்தோம்னா சேவா எலக்ட்ரானிக் டிப். அந்த ஆப்ஷன் வந்து நம்ம 300 ருபீஸ் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, அந்த திருப்பதி பாலாஜி .ap.gov.in இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் சேவா எலக்ட்ரானிக் டிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 22ஆம் தேதி, அதாவது மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும், காலையில் 10 மணி வரைக்கும், ஓகேங்களா? 20ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 22ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் லைவில் இருக்கும். அதாவது நம்ம என்ரோல் பண்ணுறதுக்கு லைவில் வச்சுருப்பாங்க. இது வந்து அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அதில் சேவாசன் பார்த்தோம்னா அர்ச்சனா, அஷ்டதள பாத 16 ஆதன சேவா, நிஜபாத சேவா தரிசனம், தோமால சேவா, சுப்பிரபாத சேவா, இந்த 5 சேவாங்க இருக்கும் அதில். இந்த 5லையும் எப்படி பக்தர்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, லக்கி டிப்பு, லக்கி டிப்பில் தான், லாட்ரி சிஸ்டத்தில் தான் எடுப்பாங்க. எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் தான் பக்தர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஏதாவது இதில் வந்து இந்த சேவையில் நம்ம செலக்ட் ஆகணும்னா ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, 100% எந்த டிப்ஸும் கிடையாது. 100% லக்கு மேல் தான் டிபெண்ட் ஆயிடுது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பேமெண்ட் வந்து நம்ம முன்னே எந்த பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, காசு முன்னே எதுவும் கட்ட தேவையில்லை. நம்ம லாட்ரியில் செலக்ட் ஆன அப்புறம் தான் நம்ம பே பண்ணுவோம், சரிங்களா? இதில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலியில் நம்மளுக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கலனாலும் அடுத்த நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்கே கிடைக்கணும். சுவாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்டிப்பாக சுவாமி நம்மளை கூப்பிடுவார். ஸோ இதில் வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணி வைங்க, சரிங்களா? இது எப்படின்னா மாதம் மாதம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வரலாம், செலக்ட் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பேமெண்ட் காசு எவ்வளோ ஆகும் பார்த்தோம்னா, அஷ்டதள பாத 16 ஆதன சேவைக்கு வந்து 1250 ரூபா, மிச்சம் 4 சேவாங்க இருக்கலாம் எல்லாத்துக்குமே 300 ருபீஸ், 300 ரூபாய்க்குள்ளே தான், 200 ரூபாய் 250 ரூபா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக பக்தர்களுக்கு வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் செலக்ட் ஆகிட்டே வரணும்னு சாமியை கும்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இது வந்து செலக்ட் ஆகிட்டோம்னா இது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆனால் எந்த இதுக்கு வந்து எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப ஈஸி. 300 ருபீஸ் டிக்கெட்டு நம்ம புக் பண்ணும்போதுனா டென்ஷன் இருக்கும், ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும், பேமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக பே பண்ணணும், டிக்கெட்டு முடிஞ்சிடும், இதெல்லாம் இருக்குல்ல, இங்கே அதெல்லாம் அந்த டென்ஷன் கிடையாது. 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அப்படியே லைவ்லேயே தான் இருக்கும், பொறுமையாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்களே அந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் பண்ணுற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து ப்ராசஸ் காட்டும். அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள்லாம் படிச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் நேமு, அதாவது 1+1 ரெண்டு டிக்கெட் புக் பண்ணலாம் ஒரு அட்டம்ப்டில், அதாவது 1+1 நீங்கள் இன்னொருத்தர். ஸோ உங்கள் நேமு, உங்கள் ஆதார் கார்டு நம்பரு, மேலு ஃபீமேல் எல்லாம் என்டர் பண்ணிவிடுங்க, மெயில் ஐடி கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கண்டினியூ போகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து கோட்டை காட்டும் எவ்வளோ, அதாவது ஒரு ஒரு இது சுப்பிரபாத சேவான்னு வச்சுக்கோங்க, அது எவ்ரிடே இருக்கும். அஷ்டதள பாத 16 ஆதனான்னு வச்சுக்கோங்க, எவ்ரி டியூஸ்டே இருக்கும்.
நிஜபாதா சேவா தர்சனம் எவ்ரி ஃப்ரைடே இருக்கும். மாதத்தில் எத்தனை ஃப்ரைடே இருக்கோ அத்தனை ஃப்ரைடேக்கும் க்ரீன் பாக்ஸ் காட்டும். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் கோட்டான்ட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எவ்வளோன்றது காட்டும். இப்போ இந்த பொசிஷனில் எத்தனை டிக்கெட் வைப்பாங்க தெரியல, அதே உங்களுக்கு காமிச்சிரும் கோட்டா வந்து எத்தனை டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது காட்டும் அதில். ஸோ அந்த அவைலபிலிட்டியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி கண்டினியூ டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதில் செலக்ட் பண்ணும்போது வந்து அஞ்சு சேவாக இருக்கலாம், அஞ்சு சேவாவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் அனு இருக்கும் ஆப்ஷன், அந்த செலக்ட் ஆல் டச் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே. அர்ச்சனா செலக்ட் பண்ணுங்கள். அதில் மாதத்தில் எட்டு க்ரீன் பாக்ஸ் இருப்பாருங்க, செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா, அதையும் க்ரீன் பாக்ஸ் செலக்ட் ஆல். சுப்பிரபாத சேவா செலக்ட் ஆல், எல்லாமே செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. எல்லா மாதத்துலேயும் அது மாதத்தில் எல்லா வாரத்துக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கணக்கு அது, எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் டிப்பு, இதில் எப்படி டிக்கெட் வரோன்றதுக்கு டிப்பு கிடையாது, அது லக்கு தான். ஆனால் செலக்ட் ஆல் நம்ம கொடுக்குறது தான் டிப்புங்க, ஓகேங்களா? அது மறக்காமல் செலக்ட் ஆலனே கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து சேவாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதை விட்டுருங்க, சுவாமியை போய் நம்ம கிட்டே போய் பார்க்கணும்ன்றத மைண்டில் வச்சு நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ரோல் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கும் ஒருத்தருக்கு கடிச்சிட்டே வரும் மாதம் மாதம், ஓகேங்களா? இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன் இது மூணு மாதத்துக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. மார்ச் ஏப்ரல் மே ஜூன், ஆமாம் மூணு மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மூணுத்துலேயும் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்டு அண்ட் உங்கள் நம்பருக்கு ஐடி நம்பர் வரும். அந்த ஐடி நம்பரை நம்ம வச்சுக்கணும். நம்ம மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வரும், மெயில் ஐடிக்கும் வரும். நம்ம செலக்ட் ஆனோம்னா அதாவது 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலேயே ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கே ரிசல்ட் தருவாங்க போல் தெரியுது. எல்லாம் 2 நாளுக்குள்ளே ப்ராசஸ், 22, 23 டேட்லேயே ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். செலக்ட் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும், மெயிலுக்கும் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் தான் பேமெண்ட்டு. நம்ம செலக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு மெசேஜ் வரும், செலக்ட் ஆகலைன்னா மெசேஜ் வராது, சரிங்களா? அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ரோல் பண்ணுங்கள் கண்டிப்பாக, ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதே போல் கல்யாணோத்சவம், சஹசிர தீபாலங்காரதனா இதெல்லாம் ஜென்ரலாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லக்கி டிப்பெல்லாம் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு புக் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹசிர தீபாலங்கார சேவா, இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணால், அதாவது 300 ருபீஸ் எல்லாம் புக் பண்ணுறல, யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணால் அவங்களுக்குன்ற மாதிரி அதுதான். இதில் வந்து எலக்ட்ரானிக் டிப்பில் செலக்ட் பண்ணுறது இந்த 5 தான், சரிங்களா? அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, நிஜபாத சேவா தரிசனம், தோமால சேவா, சுப்பிரபாத சேவா, இந்த 5 சேவாவில் சுவாமியை போய் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.